அண்ணா, நீங்கள் விஸ்வகர்மாவை அழைத்து வருவதாகச் சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது தேவ சிற்பி செதுக்கிய ஒரு பதுமையை கொண்டு வந்திருக்கிறீர்களே. நீ மிகவும் புத்திசாலி சிங்கமா. உன் பெயரையே கண்டுபிடித்து விட்டாய். நானா? எப்படி? பதுமை என்றாய். பதுமகோமலை என்பதுதான் இவளின் பெயர். நீ கூறியது போல் தேவ சிற்பி உருவாக்கிய உயிருள்ள பதுமை இவள். விஸ்வகர்மாவின் மகள். விஸ்வகர்மா என்னானார்? அவன் அரண்மனையில் இல்லை. அதனால்தான் இந்த உயிருள்ள பதுமையை கொண்டு வந்தான். மகளை தேடி தந்தை வந்துதானே தீர வேண்டும். அண்ணா, இந்த பதுமகோமலை. நீ இவளை பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. ஏன் அண்ணா? அண்ணியாக வரப்போகிறவள் பெயரை தம்பிகள் சொல்லி அழைக்கலாம். ஓஹோ, அப்படியா? அதேதான். பார்த்தாயா பதுமகோமலை, எனது கருத்தை கூறிய மறுகணமே எனது தம்பிகள் ஒப்புக்கொண்டு விட்டார். நீ இங்கு வந்த பிறகுதான் இடிந்து கிடக்கும் எங்கள் அசுரலோகமே ஒளி பெற்று அழகாக தெரிகிறது. போதும், நிறுத்து. உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. இந்த அசுர சாம்ராஜ்யம் சிதைந்து கிடப்பது போல் நீயும் விரைவில் அழியத்தான் போகிறாய். சரியாக சொன்னாய் பதுமகோம். தந்தையே, சூரபத்மா என்ன நினைத்துக் கொண்டு என் மகளை கடத்திக் கொண்டு வந்தார்? என் மகள் சொன்னது போல் உன் அழிவை நீயே தேடிக்கொள்ளாதே. உன் பாதையை மாற்றிக்கொள். தர்மத்தின் பக்கம் வந்துவிடு. நான் வருவது இருக்கட்டும். நான் எதிர்பார்த்தது போல் நீயே இங்கு வந்துவிட்டாய். பார்த்தாயா? நீ நல்லபடியாக வாழ வேண்டும், உன் மகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி பேசாத. இனியும் ஒரு முறை என எதிர்த்து பேசினால் நீயும் இருக்க மாட்டாய், உனது மகளும் இருக்க மாட்டாய். சூரபத்மா, நீ உயிரோடு இருந்தால்தானே இப்படியெல்லாம் பேசுவாய்? அடே விஸ்வகர்மா, எவ்வளவு ஆணவம் உனக்கு! எங்கள் கண் முன்னால் எங்கள் அண்ணனுக்கு எதிராக குரலை உயர்த்தி பேசுகிறாயா? இப்போதே உன் தலையை துண்டிக்கிறேன். ஒரு தாரகாசு, நீ அப்படி செய்து விட்டா ஒரு நொடியில் இவன் உயிர் பிரிந்துவிடும். அதனால் நமக்கென்ன பயன்? இவன் கண் முன்னால் இவன் மகள் உயிர் போவதை இவன் பார்க்க வேண்டாமா? அருகே இருந்தும் தன் மகளின் உயிரை காப்பாற்ற முடியாமல் இவன் கதற வேண்டாமா?